சிம்ம ராசி. காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி. காலபுருஷருக்கு மட்டுமல்ல, உங்கள் ராசிக்குரிய ராசிநாதன் உச்சத்தில் இருக்கார். இந்த ஆண்டு வந்து சோபகிருத ஆண்டு, உங்களுடைய உச்சத்தில் இருக்கார். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கார். ஐஏஎஸ் இல்லைங்க, அரசாங்க உத்தியம் இல்லை, அரசியல் அல்ல, டெண்டர் அல்ல, எதுக்கு வேணாலும் நீங்கள் போகலாம். வேலை செய்யாதவர், வேலை வாங்கக்கூடியவர், தர்மவான், மனோ வைராக்கியம், மனோ நுட்பம், மனோ திடம் மிக்க நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய இந்த வருஷத்தில், இந்த வருஷத்தில் தான் உங்களை வந்து பார்க்குறாரு, உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு. ராசிநாதன் உச்சம் பெறாரு. அப்போ உச்சத்திற்கு குரு வந்துடுறாரு. 14 நாளில் குரு வந்துடுறாரு. அப்போ குரு வந்து என்ன பண்ணுறாரு, உங்கள் வீட்டு அஞ்சாம் பறவை பார்க்குறாரு. இன்னும் என்ன சிறப்பு வேணும், இதை விட என்ன சிறப்பு வேணும் உங்களுக்கு? அப்போ இந்த தமிழ் ஆண்டு, சோபகிருத ஆண்டு கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு நல்ல பலனை கொடுக்கும். குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி, குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி என்பது போல, நிச்சயமாக நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், கேட்ரிங் சம்பந்தப்பட்ட தொழில், வெளிநாடு, உள்நாடு, இடமாற்றம், உத்தியோக மாற்றம், ரியல் எஸ்டேட்டு, மெடிக்கலு, எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், அத்தனை தொழிலும் உங்களுக்கு தான். தயவுசெய்து கான்ட்ராக்டர் கமிஷனுக்கு போயிடாதீங்க. சாமி சிம்மராசி கான்ட்ராக்டர் தொழில் எடுத்து செல், கமிஷனுக்கு செய்யலாமா? ஏங்க, உங்களுக்கு வேண்டியது நிறையா இருக்குதுங்க. உங்களுக்கு உரிய பங்கீடு தொகை நிறையா இருக்குது. உங்களுக்கு உரிய அந்த ஒர்க்கு உங்களுக்கு நல்லா நிறையா இருக்கும்போது அடுத்த ஒர்க்குக்கு எதுக்கு போகணும், போக வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ நிச்சயமாக சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் சோபகிருத ஆண்டு, ஆவணி, உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதத்தில் உச்சத்தில் இருக்கார், அப்படியே கொண்டு வந்துடுறார். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் டியூட்டி பெஸ்ட்டுங்கிற மாதிரி முதல்லே உங்களுக்கு நல்லதை கொடுப்பார். அது ராகு இருந்தாலும் யார் இருந்தாலும் அவருக்கு அடுத்ததும் கீழே எல்லாம் உங்கள் ராசிநாதனுக்கு அடுத்து தான். அதனால் நிச்சயமாக இந்த குரு பலத்தோட இந்த வருஷம் உங்களுக்கு ஆரம்பிக்கின்றது. குரு பார்வையோட, குரு யோகத்தோட, குரு பலத்தோட. அப்போ என்ன தடைப்பட்ட காரியங்கள், திருமணமாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் வந்தாலும் சரி, தொழில் விருத்தி ஆனாலும் சரி, நலிவடைந்த தொழில் விருத்தி ஆடுவதற்கு, அதுதானே முக்கியம், தொழில் தானே முக்கியம், எல்லாமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் உடல் ரீதியாக பார்த்து, கொஞ்சம் உடல் ரீதியாக கடகராசி சிம்மராசி உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிற வேண்டும். சிம்மராசி இப்போ நம்ம பார்த்துருக்குறோம், மகம் பூரம் உத்தரம், நட்சத்திரம் சொல்ல இல்லை, மகம் பூர உத்தரம், பிள்ளையார் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, ஆட்டோமேட்டிக்காக மகம் பூர உத்தரம். இனிமேல் உங்களுக்கு சொல்லவே நீங்கள் பெரிய ஜோசியர் ஆயிடுவீங்க. மகமா, அங்கே அஸ்வினி, இங்கே மகம், அடுத்து மூலம் வந்துடுதா? மூணாக பிரிச்சிட்டோமா? 3/9/27 பிரிக்கிறோமா? அப்போ மகம் நான் சொல்ல வேண்டியது இல்லை, உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. மக நட்சத்திரம் மகம், மக ஓட்டம், மக ஓட்டம், அவனை மாற்ற முடியாதுரா. ஆடி பூரம்டா, செல்வம் கொலிக்கும்டா, உத்தரம்டா. ஐயப்பன் சன்ன, ஐயப்பன் சரீரத்துக்கு போங்க ஒரு முறை. ஐயப்பன் பங்குனி ஆரட், மிக அற்புதமான திருவிழா, வருடத்தினுடைய எண்டு மாதம், கடைசி மாத திருவிழா. அதுக்கடுத்து கனி, சித்திரக்கனி, அப்படிப்பட்ட சுவாமி ஐயப்பனை தரிசனம் பண்ணுங்க. உத்தர நட்சத்திரங்கள் மிக சிறப்பான எதிர்காலம், நல்ல முறையில் அமையும்.